அன்புள்ள ஓம் சரவணபவ வாசகர்களே, வணக்கம். மேஷ ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என தற்போது உங்களிடம் விளக்க உள்ளேன். மேஷ ராசி என்பது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் கொண்ட ராசியாகும். ராசியாதிபதி செவ்வாயாவார். எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இது நாள் வரை ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்றதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானீர்கள். தற்போது சனி பகவான் 8 வீட்டிலிருந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 19/12/2017 முதல் 27/12/2020 வரை சுமார் 3 வருட காலம் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். சனி 9 சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. வியாபார ரீதியாக படிப்படியான முன்னேற்றங்களை அடைவீர்கள். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றங்களும் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் கூட ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சகல விதத்திலும் ஏற்றங்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்றம் மிகுந்த பலன்கள் உண்டாகும். அடுத்து மாணவர்கள் கல்வியில் சாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சோம்பேறித்தனம் விலகி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஆற்றலானது வருகின்ற நாட்களில் இருக்கும். திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் இருக்கிறது என்றாலும் குரு சஞ்சாரமும் மிக முக்கியம். குரு சஞ்சார ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது 4/10/2018 வரை பார்த்தீங்கன்றால் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் குரு சஞ்சரிப்பதனால் தற்போது திருமண முயற்சிகள் மேற்கொண்டால் கூட கைவிடுவதற்கான யோகங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 29/10/2019 முதல் 15/11/2020 வரை குருவானவர் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சஞ்சரிப்பார். அந்த அமைப்பும் அந்த காலமும் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான யோகத்தையும் எளிதில் உண்டாக்கும். இந்த தருணத்தில் ராகு கேது சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது தற்போது 4 ராகு 10 கேது சஞ்சரிக்கிறது. வருகின்ற நாட்களில் அதாவது 13/2/2019 முதல் 1/9/2020 வரை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பாகும். செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்வில் பல்வேறு ஏற்றங்களை அடைவதற்கு எம்பெருமான் முருகனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.